ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசஸ் பதிகே நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நக சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூற்றி பதினான்காவது நாமாவளி சாமரமாணி சவ்ய சேவிதா சச்சாமர ரணி சேவிதா.... சாமரம் அப்படிங்கிறது கவரிமான் முடியிலே செய்யக்கூடிய ஒரு உபச்சாரம் பண்ணுறது உபச்சாரம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கருவி அரசர்கள்லாம் இருந்தால் மயில் தோகையில் விசிறி பண்ணி விசிறுவாள் அதை மாதிரி அரசர்களுக்கு இந்த கவரிமான் முடியில் செய்யப்பட்ட அந்த அதோடய வா வால்முடின்னு நினைக்கிறேன் அந்த முடியில் செய்யப்பட்ட ஒரு கைப்பிடியோடு இருக்கும் அதை எடுத்து வீசிகிட்டே இருப்பாள் அது வந்து அந்த காலத்தில் காத்து இப்போ இந்த காலத்தில் ஃபேன் ஏசிங்கிற மாதிரி அந்த காலத்தில் காத்து வரத்துக்கு உண்டான ஒரு பகுதி இந்த சாமரம் வந்து ஒரு பழைய காலத்தில் அரசர்களின் வெற்றி அடையாளத்தில் ஒன்று இப்போ அரசர்கள் தான் சில ஆபரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும் அரசர்கள் மட்டுமே சில உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அது இந்த சாமரம் இது வந்து எப்போதுமே ரெட்டையாக இருக்கும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம்னாட்டி இருந்துட்டு அதை வீசுவாள் அது வந்து அரசன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அவை இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு அரசவை இருக்குது அந்த அரசு நான் சொல்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம் அந்த அரசவையில் ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பார் ஒரு புலவர் உட்காந்துருப்பார் ஒரு சேனாபதி இருப்பார் மந்திரி இருப்பா சாமியார் இருப்பா குலகுரு இருப்பா ராணி உட்காந்துருப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அரசனை தனியாக அடையாளம் காட்டுவதற்காக அவர்களுக்கு மட்டுமே மரியாதை நிமித்தமாக வீசப்படுவதாகிற சாமரம் இந்த சாமரத்தை உலகில் உள்ளவா மற்றவா யாரும் பயன்படுத்தக்கூடாது ராஜா மாத்திரம்தான் அந்த அந்த ராஜா வந்து ராஜா அரசவையில் வந்து அரண்மனையில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்கிறோம்ல இந்தந்த வட்டம் இவ்வளோ தூரம் இவ்வளோது திக்கில் இந்த அமைச்சர் நிற்கணும் சேனாபதி இங்கே நிற்கணும் அவருடைய சேர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அரண்மனைகள் அமைப்பதை பற்றிய சில்ப சாஸ்திரம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது அதில் இந்த சாமரம்ங்கிறது இரு பக்கமும் உடைய அடையாளம் ரெண்டு சாமரம் ஒரு சாமரம் வீசுகிற வழக்கம் இல்லை இது அரசர்களின் தேவதைகளுக்கு மாத்திரம்தான் ஒரு சாமரம் அதுவும் உபச்சார நிமித்தமாக வேறு யாருக்கும் சாமரம் கிடையாது ஒன்று ஒன்று கடவுளுக்கு ஒன்று ராஜாவுக்கு இந்த ராஜாவுக்கு வீசும்போது ரெட்டையாக வீசுவா தேவதைக்கு வீசும்போது ஒத்தையாக வீசுவா அவ்வளோதான் விஷயம் இந்த சாமரம்ங்கிறது அப்போ இந்த சாமரம் யாருக்கு வீசப்படுகிறதோ அவர்கள் அரசன் என்று உணர வேண்டும் அப்படின்னு சொல்லும் அந்த வகையில் சாமரம் போடுறவா பெரும்பாலும் பெண்களாக தான் இருப்பாள் அதில் இந்த உலகத்தை படைத்த பிரம்மாவனுடைய மனைவி சரஸ்வதி அப்படிதானே இந்த உலகத்தை காத்து வைக்கிற மகாவிஷ்ணுவனுடைய மனைவி இலக்குமி தாசி பூத சமஸ்தேவனிதாம் லோகைக தீபாங்குரம் வேதம் மகாலட்சுமி பற்றி என்ன சொல்கிறதுனா அவளுக்கே லட்சக்கணக்கான அடிமைகளை கொண்டிருக்கிறாள் அவளே ஒரு மகாராஜி மாதிரி இருக்கா அவள் வந்து சாமரம் போடுறா அப்படின்னா அப்போ அந்த அந்த சாமரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற லலிதா பரமேஸ்வரியினுடைய அந்த ஒரு பதவியினுடைய உன்னதம் ஒரு ஆற்றல் ஒரு பராக்கிரமும் மிக உயர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு உதாரணம் பாருங்க நம்ம ஒரு ஒரு நாடு இருக்குது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா அப்படின்னு மாநிலம் சின்ன சின்ன நாடாக அது இதெல்லாம் அந்த காலத்தில் நாடு இப்போ மாநிலம்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இந்தியா முழுக்க எப்படி ஆளக்கூடிய ஒரு பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னா அவள் சார்வபோமன் சக்கரவர்த்தியின் பேர் வாழ்க்கலாம் அந்த சக்கரவர்த்திக்கு இந்த மாதிரி சாமரம் போடுறவா ராணியார்ப்பா தோற்ற மன்னர்களின் அந்த அடிமையாக ஆக்கப்பட்ட ஒரு அரச பரம்பரையில் தோன்றியவா அந்த சாமரத்தை போடுறான் அப்படின்னா பார்த்துங்கோ இப்போ எவ்வளோ அதை பற்றி நிறைய தகவல் வருது எதையுமே செவி வழி தகவல் அப்படின்னு நாம் விட்டுற முடியாது இந்த இடத்துல நம்ம சச்சாமர ரமாவாணி சவ்யதட்சிணை செய்வித்தான்னா இப்போ சாதாரண அரசர்களும் பல அரசர்களை கட்டி காக்கிற பேரரசர் சக்கரவர்த்தி அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன் பெரிய பூமியை தன்னகத்தை கொண்டவன் இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழே ஆள வல்லவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரப்பை ஒரு பேர் ஆளுமையை காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக இந்த சாமரம் இருக்கிறது அப்படின்னா லலிதா பரமேஸ்வரி மகாராக்யே அப்படிதானே ஒரே தலைமை ஒருத்தர் தான் இருக்கா இந்த உலகத்தையே இந்த உலகம் அனைத்தும் ஒரே கடவுள் சத்தியம் ஒரே ஒரே ஒருத்தர் அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா லலிதா பரமேஸ்வரி அப்படி இருக்கும்போது சாமரம் போடுறதுக்கு யார் வரணும் அப்படின்னா ஒரு தேவதையே வருது லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வந்து சாம்பரம் போடுறா அப்படி அந்த சாம்பரம் போடுறதுனால லலிதா பரமேஸ்வரி மகாராஜ்னிங்கிறது தான் நமக்கு மறைமுகமாக எடுத்து காட்டுகிறது பரமேஸ்வரிங்கிறது ஒரே தேவத்தை அதெல்லாம் சரிதா இன்னொரு விஷயம் சிற்ப சாஸ்திரத்தில் இந்த மாதிரி சாமரம் போடுற மாதிரி விக்கிரகத்தை அம்பாள் விக்கிரகத்தை அமைக்கிற பொழுது லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேரும் கையிலையும் இந்த சாமரத்தை கொடுத்து அவளாலே ஒரு தேவதையாக வணங்கி மூலஸ்தானத்தில் லலிதா பரமேஸ்வரியாக நம்ம வணங்கினால் கோயில்களில் சிற்பங்களை அமைத்து வணங்கினால் அந்த நாட்டில் கல்வி செல்வம் வீரம் மூன்றிற்கும் பஞ்சம் இருக்காதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஆகமாக சொல்கிறது அம்பாளை தனியாக கும்பிட்றதுன்னா அது ஒரு ஒரு பத்ததி இருக்குது ஒரு பலன் இருக்குது ஆனால் அம்பாளுக்கு ரெண்டு பக்கத்துலையுமே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் போடுற மாதிரி வடிச்சுட்டா இல்லை தோழியாக வடிச்சுட்டா அப்போ பாலாம்பிகைன்னு திருக்கடியூர் சுவாமிக்கு பேர் அங்கே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தோழியாக இருப்பாள் கல்யாண கோலத்தில் சுவாமி வந்து பார்வதியை மணந்துக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவா ரெண்டு பேரும் சாமரம் போடுவாள் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அப்போ சுவாமி கல்யாண கோலத்தில் இருக்கார் அப்படின்னு ஆகமும் சொல்கிறது அப்போ லக்ஷ்மி சரஸ்வதி சாமரம் போட்டு பார்வதியினுடைய விக்கிரகம் நம்ம மனசில் தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு செல்வத்தின் மிகுதி கல்வியின் மிகுதி வீரத்தை நமக்கு பெற்றுத்தரும் இது அரசர்கள் வணங்குகிற தேவதை அந்த ரா ஒரு அரசனா வாழணும் அவனுக்கு என்னப்பா ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாள் ராஜானா எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு தேவத்தைக்கு சமானமாக சொல்கிற அரசனை அவ்வளோது போக போக்கியங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாமாவளி இதை நாம் சொன்னோம்னா தோழியர்களுக்குள்ள சில பேர் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வந்துகிட்டே இருக்கும் நட்புக்குள்ளே சண்டை வரும் அந்த மாதிரி சண்டை இருக்கிறவா இந்த நாமாவளி சொன்னால் சமாதானம் ஆயிடுவாள் ஒரு நாமாவலிக்குள்ளே எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்கள் அதேமாதிரி இந்த ராமாவலியை தொடர்ந்து லலிதாபரமேஸ்வரிட்ட பாராயணம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா கல்வி செல்வம் இது ரெண்டுமே அவளை வந்து அடையும் சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்திரா அபிவிருத்தி ரஸ்து